கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் எஸ்எம்எஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்து ராஜேஷ் சார் இருந்துட்டு எஸ்எம்எஸ் பாஸ்கிற பாஸ்கரன்லாம் கடந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியாக கொடுப்பாரு. இந்த தடவை எஸ்கேங்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டைனரும் ராஜேஷ் சார் ஒரு ஃபேமிலி என்டர்டைனரும் சேரும்போது எப்படி இருக்க போதுன்னு தான் தெரியல. ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் காம்பரிங் பண்ணி அதுக்கப்புறம் சினி ஃபீல்டுக்கு வந்து பயங்கர ரிச் ஆகி பயங்கர டேலண்ட்டு, நல்லா அவர் நடிக்கிற படமும் சூப்பராக இருக்கும். ஆ, ஃபேமிலியாக நல்லாயிருக்கும் அவர் படம். இல்லை, அவங்க ஃபேமிலி நேட்டையும் கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கரெக்டாக கவர் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க லைக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்ப்போம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். நயன்தரா அடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக பார்ப்போம். ராஜேஷ் படம் வேறு அப்போ கண்டிப்பாக ப்ரோ, இதுவும் ஒரு பிளாக்பஸ்டர் மூவி ஆமீன் வேணும். சுகாதீன் படம் ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். டிஃபரெண்ட் காமம் பார்த்தீங்கன்னா ஆதி பண்ணியிருக்காப்புல மியூசிக்கு. ஸோ அதை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். குழந்தைக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு, பயங்கரமாக அப்படியே சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. அவர் அந்த குழந்தையோட இதை மனசை பிடிச்சிக்கினார் அவள் தான். செம்மையாக இருக்குங்க சார். ஏன்னா நான் எஸ்கே ஃபேனு, உண்மையாக சொல்லணும்னா பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து பார்ப்பேன். இல்லை இருக்காங்க சார், ஆனால் நான் எஸ்கே சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரில. இன்னி வரைக்கும் எஸ்கே தான் எனக்கு. அது எங்களுக்கு ஒரு எஸ்கேவோட என்ன ஒரு எமோஷனல் மூமெண்ட்னா, நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து போயிட்டு முதல் பார்த்தபடி எதிர்நீச்சல். அப்போலேருந்து எங்களுக்கு சிவா சார்னாலே ஒரு இது, எந்த இதாக இருந்தாலும் ஃபஸ்ட் டே போய்டும். அப்படி தான் எங்களுக்கு சிவா சாரோட. அவர் ஆக்டிங் ஸ்கில் நல்லாயிருக்கும், அவர் படத்தில் சாங்ஸ் நல்லாயிருக்கும், ஃபேமிலி என்டர்டெய்னர், அதனால் பிடிக்கும். ஃபன்னாக இருக்கும் நினைக்கிறேன். பெரிய ஒரு ஸ்டோரி பேஸ் தான் இருக்காது, ஒரு ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படி தான் இருக்கும். இல்லை, அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நயன்தாராவும் சிவகார்த்திகேயன் தான் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா தான் அதில் வந்து வில்லின்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஆப்ரண்ட்டாக காட்டுறாங்க. பாட்டெலாம் சூப்பராக இருக்குது, நல்லா ரொமான்டிக் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் பிடிக்கும், அப்படின்னா கொஞ்சம் நல்லா நடிப்பார், நல்லா ஆக்டிங் பண்ணுவார், அவர் காமெடி சென்ஸ் நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் நல்ல நடிகர், சூப்பராக இருக்கும், படம் பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கிராமத்து பணி ஏற்கனவே டிவி சேனல்லேருந்து வந்தவர், நல்லா எல்லாத்தையும் புரிஞ்சு நடிக்கிறார், நல்லாயிருக்கு. இளைஞர்கள், எங்களை விட இளைஞர்களுக்கு ரொம்ப அவர் படம் நல்லாயிருக்கு. ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே பண்ணார், அதனால் சரி ஓகே பார்ப்போம். அவரோட முயற்சிக்கே பார்ப்போம் கண்டிப்பாக. அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் நல்லா, ஃபேமிலி ஃபிலிமாக இருக்கும் எல்லாமே. கீழே வந்து மேலே வந்தவர், அதாவது டிவி ஷோ மூலிமா வந்து ஹீரோ ஆனவர், அந்த ஒரு இதுக்காக அவரோட ரசிகர் மாரி. தேட்டரில் தான் போகணும், ஏன்னா அவ்வளோ காஸ்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. தேட்டரில் வந்து பார்த்துட்டு போகலாமே, ஒரு 120 கொடுத்து பார்த்து போனால் அவங்களும் சம்பாதிப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு விடுவாங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அதில். என் பேர் மனோகர், ஏரியாவில் செல்லமா மிஸ்டர் லோக்கல்னு கூப்பிடுவாங்க. லோக்கல்னா நம்மள மாரி தரட்டி. ஆமாம் மிஸ்டர் லோக்கல் சார். மிஸ்டர் லோக்கல்னாலே லோக்கல் தானுங்க சார், லோக்கல் ஏரியாவில் நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் கதையே. அப்படிங்கும் போது லோக்கலில் மாசாக தான் இருக்கும். மிஸ்டர் லோக்கல்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியாவில் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஏரியாவில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும், ஆண்டிஸ்க்கு தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ ஏரியாவிலேயே ஒரு கலக்கலாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே வரப்போ எப்படி இருக்க போகுது அதான் தெரில. ஒரு ஏரியா பையன், லோக்கல் ஏரியா பையன் அப்படிங்கிறப்போ. லோக்கல்னாலே சொன்னால் நார்த் மெட்ராஸ் தான். ஸோ அதே போதுமே இல்லை, அந்த மாதிரி நம்ம மிஸ்டர் லோக்கல், லோக்கல் பசங்க வேலை இல்லாமல் இருக்கவங்க எதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா இறங்கி சால்வ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி லோக்கல்னால் ரொம்ப என்ன செய்யுது, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தான் லோக்கல்னு சொல்லுவாங்க. லோக்கலாக இருக்கிறவங்க வந்து எதையுமே பண்ண முடியாது, அவங்களால எதையுமே சமுதாயத்தில் நல்லா வர முடியாதுன்னு நினைப்பாங்க. லோக்கலாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கேரக்டர்வைஸ் லோக்கல் பசங்க நல்லா தான் இருக்கும், ரிச்சான பசங்களோட லோக்கல் பசங்க தரமாக இருப்பாங்க கேரக்டர்வைஸ். சார் லோக்கல்னால் ஹை கிளாஸ்லேருந்து அப்படியே ஹை கிளாஸ் பசங்களும் அப்படியே லோக்கலாக மாசாக சுற்றுவாங்க. அது ஒரு கிளாஸியான பேர் மிஸ்டர் லோக்கல் அப்படின்ட்டு. வேலை சம்மந்தப்பட்டமா ஏதாவது இருக்கும். சென்னையில் இருக்க லோக்கல் நினைக்கிறேன், அது ஒழுங்காக தெரியல. நயன்தாரா ஹை ஒரு ரிச்சாக இருக்காங்க, இவர் கொஞ்சம் வந்து இப்போ கீழே லோக்கல், நம்ம சென்னை ஏரியா லோக்கல் அந்த மாதிரி இருக்குது. ஹை லோ பேஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எல்லா ரூட்டும் தெரியும், அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதான் லோக்கல் ஏன் பிடிக்குமா இருந்தனா, லோக்கலாக சுற்றி நிற்கிறான்,
ஜாலியாக பசங்களோட சுற்றினுக்குறோம். அதனால தான் சில பேர் பார்த்தா பெரிய பெரிய ஆளுலாம் நம்மளை பார்த்தா பிடிமா இருந்து நம்ம வந்து எப்போவுமே ஜாலியாக இருக்கிறோம். பசங்களோட ஜாலியானே ஜாலியாக அரட்டை பண்ணு ஜாலியாக கலாச்சாரம்லன்னு சுற்றினுக்குறோம். அதை பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிமா பார்த்து அவங்களுக்கு என்னால் எப்போவுமே டீசெண்டாக இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற தோன்ற மைண்டு தான். ஆனால் அவங்களாம் அதெல்லாம் கிடையாது. ஹை கிளாஸில் இருக்கிறவங்களாம் நம்மளாம் எல்லாத்துக்கும் இறங்கி போயிடுவோம். ஆனால் அவங்களாம் எதுக்குமே ஆற மாட்டேன். அதுதான் மிஸ் லோக்கல். நயன்தாரா மேம் காம்பினேஷன் வந்து வேலைக்காரனில் கொஞ்சம் அதிகமாக வரலனாலும் இதில் இதை விட நான் அதிகமாக வரும். ஏன்னா இதில் வில்லனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் நடக்க போதுங்கிறப்போ ஃபுல்லாக அவங்க தான் ஃப்ரேம்லேயே இருப்பாங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நல்லா ஜோடி, நல்ல காம்பினேஷன் போகுது ரெண்டு பேருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதிவியாவோட நல்லா போச்சு, இப்போ நயன்தாராவோட நல்லா போகுது. ஆனால் அந்த படத்தில் வந்து நயன்தாரா அவர் வந்து அவ்வளோ சீன் காட்டலை வேலைக்காரனில், அதனால் அவ்வளோ பெருசாக இல்லை அந்த படத்தில். வேலைக்காரன் கொஞ்சம் சீன் தான் கொடுத்தாங்க. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ட்ரைலர்லேயே இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் நல்லா கெமிஸ்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி அந்த ஒர்க்கிங் பேஸ் அதனால் அவ்வளோ ரொமான்ஸ் இருக்குது. இது பார்க்கவே லவ் பேஸ் மூவி தான் தெரியுது. அதனால் லவ் பேஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், மிஸ்டர் லோக்கல். அதை கதாநாயகி யார்? இவ ஆர்யா. அது யார்? சிவகார்த்திகேயன் நடிச்சது.